வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு வண்டியை பற்றி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி SX4. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த வண்டியோட மாடல் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2008 மாடல். ஓனர் 4 ஓனர் வந்துடுறாங்க. பெட்ரோல் வேரியண்ட்டு. இதில் ஏர்பேக்கு, அலாய் வீலு, ஏசி, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ வண்டி பார்த்திங்கன்னாவே ரொம்ப ஜென்யூனாக வச்சுருக்குறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு சின்ன அடி கூட கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்துடலாம். டயர் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 50% இருக்குது. ஸோ அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க. வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. டயர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேக் சைடில். வண்டி ரொம்பவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, நீட்னஸாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் அப்படியே இருக்குது. ஸோ ரீபெயிண்ட் எதுவும் பண்ணலை. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி. வண்டி என்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருது, பவர் விண்டோஸ் வந்துடுது. நாலுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடுது. ஸோ இதில் ரெண்டு ஏர்பேக் வந்துடுது. பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் ஒரு ஏர்பேக் வந்துடும். ஸோ டேஷ்போர்டில் ஒரு ஏர்பேக் வந்துடுது. ஸோ ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. சீட் கவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் சீட் கவர்ஸ் போட்டிருக்கிறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது பேக் சீட்டு. பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன பவுச் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இன்டீரியர்லாம் கொஞ்சம் நீட்டாகவே வச்சு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, ஏர்பேக்கு, ரெண்டாவது பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, அலாய் வீலு எல்லாமே வந்துடுது. ஸோ ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா ஆடியோ சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதில் சுவிச்சஸ்லாம் அதிலே வந்துடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா 210,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியேட் ப்ரைஸ் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா. ஸோ இந்த வண்டி தான். இது ஒரு 2005 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி. இந்த வண்டியோட அவுட்லுக் பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா அவுட்லுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய ஸ்க்ராட்ச் அடியெல்லாம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நீட்டஸை தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்துடலாம். இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்குது, அதனால் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ பாடி ரொம்ப தெளிவாகவே இருக்குது. நம்ம பேக் சைடு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில். இது ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, டீசல் வேரியண்ட். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். எந்த ஒரு டென்ட்டும் அடியும் இல்லை. இந்த வண்டியோட பாடி கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னாவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ இன்டீரியர் பாருங்கள், இன்டீரியர் ரொம்ப அருமையாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவல் விண்டோ வந்துடுது. ஸோ பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஸோ இன்டீரியரும் நல்லா தான் இருக்குது. சீட் கவர்ஸ் பாருங்கள், எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது பேக் சைட் சீட்டு. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கிற வண்டி இது. ஒரு மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 20+ வந்துடும். ஸோ இதில் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, பவர் ஸ்டேரிங், நார்மல் விண்டோ வந்துடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2005 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி. ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு. எஃப்சி பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த ரெண்டு வண்டியில் எந்த வண்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 95,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 210,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரியல் வேல்யூ கார்ஸ் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ப்ரைஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.